மாணவர்கள் நினைவுக்கும் ஞாயிறு இனிய நல்வாழ்த்துக்கள் நூறாவது வகுப்பு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இந்த நூறாவது வகுப்பு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் வகுப்பாகவே பார்ப்போம் இந்த போன தடவை கடகம் சிம்மம் கண்ணி சொன்னதை கொஞ்சம் அப்படியே ஒத்தி வச்சுட்டு பலன் சொல்லக்கூடிய ஒரு உயர்நிலை சூற்றுமங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன் அப்போ இந்த நூறாவது வகுப்பு ஒரு ஒட்டுமொத்த ஒரு திரட்சியாக இருக்கணும் தொண்ணூத்தொன்போது வகுப்பு முடிச்சிட்டோம் இந்த தொண்ணூத்தொம்பது வகுப்போட ஒரு இன்டெக்ஸ்ன்னு சொல்லவும் இல்லையா பொருள் அடக்கம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு டெஸ்டினேஷன் என்கிறது அடிக்கடி சொல்றேன் ஜோதிடம் என்பது என்ன மனிதனுடைய எதிர்கால பலன் சொல்லுதல் இந்த மனிதனுடைய எதிர்கால பலத்தை பலனை எப்படி துல்லியமாக சொல்ல முடியும் என்பதை ஒரு வகுப்பு ஒரு ஒரு ரீதியாக ஒரு தர்க்க ரீதியாக ஒரு செக்டார் செக்டாராக உங்களுக்கு ஒரு நூறு வகுப்புகளாக பிரித்து சொல்லியிருக்கிறேன் தொண்ணூத்தொம்பது வகுப்புகளாக அப்போ அந்த ஒட்டுமொத்த இன்டெக்ஸ் பொருளடக்கமாக இந்த நூறாவது வகுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் பலன் சொல்ல உயர்நிலை சூட்சுமங்கள் பலன் சொல்ல உயர்நிலை சூட்சுமங்கள் உயர்நிலை சூட்சுமம் கிரக பல படி படிநிலை கிரக பல படிநிலை பலவீன படிநிலை சுப பாப படிநிலை ஆதிபத்திய காரகத்துவ படிநிலை ரொம்ப ஒரு ஒரு உயர்நிலை கேள்வி இததான் பாபகம் முனைன்றதை கொஞ்சம் வேற மாதிரி கேட்கறீங்க அனுமான்ன்றத குரங்குன்னு கேக்குறீங்க இதை தான் சொல்லுவேன் வார்த்தை ஜாலகளை கேட்குறீங்க முப்பது டிகிரி கொண்ட ராசி கட்டத்தில் ஒவ்வொரு டிகிரியாக பலன் அறிவது எப்படி லக்கண முனை அமைப்பில் நான் என்ன சொல்லிக் கொடுக்காத காரணம் அந்த லக்கண முனை அவர் பிறந்த லக்கண தானான்றது கன்ஃபர்மேஷன் என்ன வேணுன்றதுக்காக முப்பது டிகிரி இந்த முப்பது டிகிரியில் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரியிலேருந்து இந்த முப்பதாவது டிகிரியில் வரைக்கும் எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட அமைப்போடு இருக்கிறது இந்த கிரக சேர்க்கைகளின் அடிப்படையில் தான் பலனை சொல்கிறோம் இது வந்து கடுமையான உயர்நிலை சுற்றுமோ இது ஒரு பத்து வருஷமாவது அனுபவம் வேணும் உதாரணமாக இப்போ ரிஷவ இப்போ பாவக முனை அமைப்பில் ஏன் என்னும் சொல்லித்தரமாட்ட ஏன் இன்னும் சொல்லித்தர மாட்டேன்ற அப்படின்றது உங்களுக்கு பெரிய அளவில் கேள்வியாக இருக்குது சொல்லி 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 பார்த்துட்டு நான் அழுத்து போயிட்டேன் உண்மையை சொல்லப்போனால் இந்த இடத்துல இது வந்து ஒரு முப்பது டிகிரிங்க இந்த முப்பது டிகிரியோடைய அளவு நூற்றி இருபது நிமிஷம் இல்லையா ரெண்டு மணி நேரம் அப்போ நாலு டிகிரிக்கு நாலு நாலு நிமிடத்திற்கு ஒரு 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 டிகிரி மாறும் ஒரு டிகிரி மாறும் இப்போ ஒருத்தர் பதினோரு மணிக்கு பிறக்கிறார்னு வச்சுக்கோங்க இந்த டிகிரியில் இருப்பார் முனை இது ஒரு பெரிய லுல் இந்த லொல்லை வந்து என்ன என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல இதில் தான் இதில் உள்ள நொழிஞ்சு தான் நான் எல்லாருடைய பிறந்த நேரமும் தவறும் முன்பின்னானதுன்றதை நானதுன்றதை அடிச்சு அடித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடம் மேட்ச் ஆகாததுனால தான் பாவக முனை அமைப்பை ஏம்பா இன்னும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ற அப்படின்றதற்கான முக்கியமான காரணம் லக்கண பாவக முனை லக்ன பாவக முனையோடு இந்த லேட்டஸ்ட்ல ஒரு பத்தொம்பது இருபது வயசில் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே பிறந்தவர்களுடைய அமைப்புகள் சில நிலைகளில் சரியாக வருகிறது ஆனால் பல நிலைகளில் இதற்கு முன்பாக பிறந்தவர்களுடைய அமைப்புகள் சரியாக வரல இப்போ இந்த லக்ன பாவக என்பது பதினோரு மணி பத்து நிமிடத்திற்கு ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்போ அவருடைய இந்த லக்ன பாவக முனை ஒரு ஒரு டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் உண்மையிலேயே ஒரு முப்பது நிமிஷம் தள்ளி பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம் பதினொன்று நாற்பதுக்கு பிறந்திருக்கிறார்னு வைப்போம் பத்து டிகிரியாவது அப்படியே அங்கே போயிடும் ஒரு எட்டு டிகிரி அமைப்பில் இந்த ஒரு டிகிரி முனை வந்து ஒம்பது டிகிரி முனையாக வந்துடும் இந்த ஒம்பது டிகிரி எட்டு டிகிரி வித்தியாசத்தில் இந்த அந்த பாவக முனையோடு தொடர்பு கொள்ளுகின்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் மாறுது இது புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமான சப்ஜெக்டு அது இதை விட எளிமையாக என்னால் சொல்ல முடியாது இது வந்து நிறுவனம் ஆகும்போது சில நிலைகளை இதை வச்சு நான் வந்து இதை வச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாவக முனை அமைப்புகளை வச்சு பிறந்த நேரத்தை சரி செய்கிறேன் பிறந்த நேரத்தை அவங்கவுங்களுக்கு ஆனால் அதெல்லாம் நம்மளாக செய்ய முடியாது அவங்கவுங்க வாழ்க்கை அமைப்புகள் சந்தோஷமாக இருந்த நேரங்கள் துக்கமாக இருந்த நேரங்கள் கணவர் மனைவி பிரிவு இழப்பு தாய் தகப்பனார் இழப்பு முதல் குழந்தை எப்படி அது எப்படின்ட்டு வாழ்க்கை சம்பவங்களை உறுதி செய்து கொண்டு அவர்கள் வாயால் ப்ரொடிக்ஷனாக அவங்க வாயிலே கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாவக முனையோடு என்னென்ன கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆய்வு பண்ணிக்கிட்டு வரேன் அது வந்து இந்த ஆய்வு அடையட்டும் ஆறு மாதத்தில் கூட எனக்கு சில விஷயங்கள் பளிச்சுன்னு வரலாம் ஆறு வருஷத்தில் கூட வரலாம் ஆனால் இதை வந்து இந்த பாவக முனை அமைப்பை சொல்லிக் கொடுப்பேன் இது இன்றைக்கு நூறாவது வகுப்பு அறிவிப்பாகவே இருக்கட்டும் காரணம் இது தான் பாவக முனை அமைப்புகளில் இருக்குது அந்த பாவக முனை அமைப்புகளில் இருக்குன்றது சில விஷயங்களை ஏன் என்னால் சொல்லி சொல்லிக் கொடுக்க ஏன் சொல்லித்தர மாட்டேன்றேன் முதல்ல நான் முழுமையடையணும் அடையணும் எனக்கு சந்தோஷம் வரணும் எனக்கு திருப்தி வரணும் எனக்கு சந்தோஷமும் திருப்தியும் எனக்கு நிறைவும் வந்ததற்கு பிறகுதான் அது முழுமையாக உண்மை என்று நான் நம்பியதற்கு பிறகுதான் அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இதுதான் காரணம் பாவக முனையில லக்கண பாவக முனை என்பது ரொம்ப முக்கியம் தலை எப்படி முக்கியமோ லக்னம் எப்படி முக்கியமோ மற்ற பதினோரு பாவகங்களில் பெரிய அளவில் எல்லா வித்தியாசமும் வந்துடும் இந்த லக்ன பாவக முனையிலிருந்து தான் மற்றது எல்லாமே ஆரம்பிக்குது அப்போ அந்த லக்ன பாவக முனைக்கு ஒருவர் பதினோரு மணி பத்து நிமிடத்திற்கு பிறந்த ஒருவர் உண்மையான பிறந்த நேரம் அரை மணி நேரம் முன்னவோ பின்னவோ இருபது நிமிஷம் முன்னவோ பின்னவோ யாருடைய பிறந்த நேரமும் அக்யூரேட் இல்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அக்யூரேட் ஆகிட்டு வருது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி போயிடுது அப்ப லக்னமே மாறுது இல்லையா எட்டு பன்னெண்டு சுபத்துவத்தின் அடிப்படையில் லக்னத்தையே மாத்துகிறேன் இல்லையா ஒரு விஷயம் தெளிவாக எனக்கு தெரிந்து விட்டது அந்த அடிப்படையில் தூர இடங்கள்ல இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க இந்த எட்டு பன்னெண்டு பாபக சுபத்துவ அமைப்புகள் தெளிவாக செயல்படுகின்றன என்பதை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இப்போ வந்து லக்ன அமைப்புகளை மாற்றலாம் ஆனால் அந்த லக்கண அமைப்புகளை மாற்றலாமே தவிர லக்கணத்தில் எந்த முனையில் அவர் பிறந்தார் அப்படிங்கிறது அக்யூரேட் துல்லியம் இப்போ சில பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அப்படியே அவங்களே சொல்கிறாங்க ஐயா என்னுடைய லக்னம் தவறு என்னுடைய பிறந்த நேரம் தவறுதுன்றது தெரியுது நீங்கள் அதை வந்து திருத்த முடியுமான்னு கேட்கும்போது என்னால் அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை கேட்டு தசாபுக்திகளின் அடிப்படையிலும் அதாவது சனிதசை சந்திரபுக்தி சனிதசை செவ்வாய் புக்தியில் அம்மா இறந்தா இறந்தாங்கன்னு சனி சனிதசை செவ்வாய் பக்தியில அந்த அம்மா இறந்துருக்காரு சந்திர சந்திரபக்தியில தான் அந்த அம்மா இறந்துருப்பாங்க இவருடைய பிறந்த நேரம் அரை மணி நேரம் முன்ன பின்ன இருக்கும் அப்போ அந்த மாதிரியான ஒரு இழப்பு சந்தோஷம் இந்த மாதிரியான நிகழ்வுகளை கேட்டு அதற்கு பிறகு அந்த லக்ன பாவக முனை எந்த நிமிடத்தோடு பொருந்தி வருகிறதுன்றத பார்க்கலாம் அதாவது காலுக்கேற்ற செருப்பு வாங்காமல் செருப்பு வாங்கினதுக்கப்புறம் காலை அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு அமைப்பு இதிலெல்லாம் நிறைய சூட்சமங்கள் இருக்குது அப்போ இப்போ புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் நாலு நிமிஷத்துக்கு ஒரு டிகிரி மாறும்போது நாலு நிமிஷத்துக்கு ஒரு டிகிரி மாறும்போது இருபது நிமிஷம் தள்ளி பிறந்தவருக்கு அஞ்சு டிகிரி மாறிடும் பாவக முனை ஐந்து டிகிரி மாறிவிடுகிறது அப்பொழுது நம்முடைய கால்குலேஷன் அங்கே நுணுக்கமாக உள்ளே செல்ல முடியவில்லை முப்பது டிகிரி பொதுவாக அப்படியே இந்த லக்கணம் தான் இவர்னு சொன்னாலும் இந்த லக்கணத்திற்குள்ளே அவர் எங்கே பிறந்திருக்கிறார் இப்போது நம்முடைய ஜெயச்சந்திரன் ஜேம்ஸ் கேட்ட மாதிரி இந்த முப்பது டிகிரிக்குள் எங்கே இருக்கிறது என்பதற்கு பிறந்த நேரம் துல்லியமாக இருக்க வேண்டும் பிறந்த நேரம் துல்லியமாக இருக்கும்போது சம்பவங்கள் அப்படியே சக்க சக்குன்னு ஃபில்லிங் த ஃப்ளாங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த குறுக்கெழுத்து புதிர்களில் அந்தந்த இடத்துல எழுத்துக்களை நீங்கள் ஃபிக்ஸ் ஆக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜம்முன்னு ஒரு வார்த்தை வந்து உட்கார பாருங்க அந்த மாதிரி பலன்கள் வந்து உட்காரும் அப்போ இதுக்கு இன்னும் நீங்கள் துல்லியமாக போகணும் ஜோதிடம் என்பது துல்லியம் ஜோதிடம் என்பது ஒரு நிலையில உண்மையிலேயே துல்லியம் ஆனால் அந்த துல்லியத்திற்குள்ளும் துல்லியம் என்பது இந்த பாவகமனை அமைப்புகளில் இருக்குங்க ஆனால் நான் கண்டிப்பாக சொல்லி தரேன் எனக்கே திருப்தி வரணும் எனக்கே பட்டு கண்ணு வெளிச்சம் வந்த மாதிரி வரணும் இப்போ இந்த இருபது வருஷத்துக்கு பின்னாடி ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி பிறந்தவங்களுடைய பாவக பிறந்த நேரம் துல்லிய மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிறந்தவங்களுக்கு துல்லியமாக இல்லை ஆகவே போருங்க சரி இப்போது ஒரு முரண்பட்ட ஜாதகங்களை எப்படி கணிப்பது எந்த இடத்துல உங்களுக்கு கணிக்கிறதுல சிக்கல்கள் வரும் ஆதிபத்தியமா காரகமா என்பதுல தான் உங்களுக்கு கடுமையான சிக்கல்கள் வரும் சமீபத்தில் ஒரு ஜாதகம் போட்டேன் சனி திசை சந்திரபக்தி அதாவது சந்திர தசையே சுக்கரபக்தியில் அம்மா இறப்புன்னு போட்டேன் ஒரு சமீபத்தில் ஒரு ஜாதகம் ஒரு 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 மாவட்டத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு மாவட்டத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகம் போட்டோம் இதுதான் அவர் ஜாதகம் நினைக்கிறேன் சந்திரதசை சுக்கர அந்த அம்மா இறந்துட்டாங்க இப்போ இந்த இந்த விஷயத்தை கூட தெளிவாக வச்சுக்கலாம் அவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க யாரை கெடுப்பார்கள் ஆ கரெக்டுங்க அஷ்டமாதிபதி மாரகாதிபதி இவர்கள் யாரை கெடுப்பார்கள் அப்படிங்கிறது பெரிய விஷயம் யாரை கெடுப்பாங்க இந்த இடத்துல ஒரு பிரிமியம் வீடியோ போட்டிருந்தோம் இவர் வந்து அவருடைய மாவட்டத்தில் கொஞ்சம் செல்வாக்கு பெற்றவர் அவருடைய மாவட்டத்தில் ரொம்ப செல்வாக்கு பெற்றவர் இந்த இடத்துல ஒருத்தர் நல்ல கேள்வி கேட்டிருந்தார் சந்திரதச சுக்கர புக்தியில் சந்திரதச சுக்கர புக்தியில் இவருடைய அம்மா இறப்பு இப்போ இந்த சந்திரதச சுக்கர புக்தியில் அம்மா எப்போ இறந்தாங்கன்னு கேட்டுறதுக்கு யார் யாரோ என்னென்னமோ ஒரு பதிலெலாம் சொல்லி என்னமோ அது இதாக இருந்தது இந்த இடத்துல சுக்கரன் வந்து அட்டமாதிபதியாக இருந்தாலும் அட்டமாதிபதி என்பவர் எப்போது யாரை கெடுப்பார் என்பதில் ஒரு மிகப்பெரிய அமைப்புகள் இருக்குது இந்த மாரகாதிபதிகள் உங்களைத்தான் கெடுப்பாங்கன்னு கிடையாது மரகாதிபதி என்பது மரணத்தை தருவார் என்றாலும் யாருக்கு மரணத்தை தருவார் அம்மாவுக்கா அப்பாவுக்கா அண்ணனுக்கா தம்பிக்கா நமக்கா என்பது போன்ற சில குழப்பங்கள் இருக்கும் இது மாதிரியான விஷயங்களில் இந்த சந்திர அமைப்பில் அதாவது எப்போது ஆதிபத்தியம் குறைவுபடுகிறது எப்போது காரகம் குறைவுபடுகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் அறியக்கூடிய ஒரு உயர்நிலை சுற்றுமம் இந்த இடத்துல இது வந்து ஒரு உண்மையான ஜாதகம் இந்த மற்ற இதை தான் மறந்துட்டேன் இதை வந்து ப்ரீமியம் வீடியோவில் கேட்டிருந்தேன் அதனால் மாணவர்களுக்கு இது ஞாபகம் இருக்கும் இந்த இடத்துல சந்திரதச சுக்கர புக்தியில் அவருடைய அம்மா இறந்துட்டாங்க இந்த சஷ்டாஷ்டக அமைப்புகளில் சுக்கர புக்தியில் ஏன் அவர் இறக்கலை இப்போ இன்றைக்கு கூட ப்ரீமியம் வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் கேட்டிருக்கேன் இந்த இடத்துல லக்னம் ரொம்ப பெரிய ஒரு முக்கியம் லக்ன அட்டமாதிபதியோ மாரகாதிபதியோ இந்த ஜாதகத்திற்கு மாரகாதிபதி இரண்டு குடையவர் ஏழு குடையவர் இரண்டு ஏழு குடையவர்ன்ற போது புதனும் செவ்வாயும் இந்த ஜாதகத்திற்கு இது மாதிரியான மீன லக்ன ஜாதகத்திற்கு மாரகாதிபதி ரெண்டாம் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக வருவார்கள் எட்டாம் இடத்திற்கு அதிபதி பொதுவான மாரகாதிபதி ஸ்திர லக்னங்களுக்கு மூணாம் அதிபதியாக வருவாங்க அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பலன் அறியக்கூடிய உயர்நிலை சுற்றுமுமாக வர்கள் மரணத்தை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனா யாருக்கு மரணத்தை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தான் ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளையும் ஆ அந்த மாரக அதிபதிய அமைப்புகளையும் நீங்கள் இங்கே பொருத்தி பார்க்க வேண்டும் இந்த இடத்துல தான் ஆதிபத்திய காரகத்துவங்களை நான் இங்கே பொருத்தி பார்க்கணும்னு சொல்றேன் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம கையும் காலும் செயல்படுறதுக்கு மூளை எப்படி பிரதானமோ அதே போலவே லக்கண அமைப்புகளின் அடிப்படையில் தான் லக்கணத்தை வச்சுதான் இதுவரைக்கும் லக்கணத்தை பற்றி கடந்த காலங்கள்ல ஒரு நம்முடைய வீடியோக்கள் என்னுடைய காணொலிகளில் தான் இந்த லக்கணத்தை பிரதானப்படுத்துகிறேனே தவிர இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட ஜோதிட தொகுப்பு விளக்க விளக்க நூல்களில் எதுலையுமே லக்கணமே பிரதானம் என்பது வலியுறுத்தப்படவே இல்லை பன்னிரண்டு பாவகங்கள்ல உயர்நிலை சூற்றுமங்கள் அப்படின்னு இங்கே நீங்க வந்துட்டீங்கன்னா ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் எப்படி எடுக்க வேண்டும் என்பதற்கு அந்த லக்கணத்தை முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த லக்கணம் எல்லாமே அந்த லக்கணத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கு லக்கணத்துக்குள்ளே தான் உங்களுடைய சுகம் உங்களுடைய பாக்கியங்கள் உங்களுடைய எல்லாம் லக்கணம் இப்போ எப்படி இன்றைக்கு நூறாவது வகுப்பு என்பது கடந்த கால தொண்ணூற்றி ஒன்பதாவது வகுப்புகளுடைய இன்டெக்ஸ் பொருளடக்கம் அப்படின்னு சொல்கிறனோ அதே மாதிரி இந்த லக்கணம் தான் இந்த லக்கணத்துக்குள்ள தான் உங்களுடைய பன்னெண்டு பாவகங்களை அடங்கி இருக்கு இந்த லக்கணத்தை மட்டும் இந்த லக்கணத்துக்குள்ள அந்த பன்னெண்டு பாவகமும் அடங்கியிருக்கு இந்த லக்னத்தை தான் முதல்ல பிடிக்கணும் இந்த தான் மருத்துவரா கம்பவுண்டரா எஸ்ஐயா போலீஸ் டிஜிபியா பிச்சைக்காரனா கோடிஸ்வரனா எல்லா அமைப்புகளும் லக்கணத்துக்குள்ளே அடங்கியிருக்கு அதற்கு பிறகு இந்த லக்கணத்தை நீங்க ஜூம் பண்ணி பன்னெண்டு பாவகங்களை விரிக்கணும் அப்ப லக்கணமே பிரதானமானது ஒரு உயர்நிலை சூட்சமமாக ஒரு பலன் சொல்வதற்கு நீங்க எந்த ஒரு இடத்துலயும் லக்னத்தை மிக பிரதானமாக கொள்ள வேண்டும் இந்த இடத்துல சந்திரதிசன சுக்ரபுக்தியில் ஏன் வந்து சுக்கிரன் வந்து இந்த இடத்துல யாருக்காக அவர் அஷ்டமாதிபதியாக செயல்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தசைக்கும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒவ்வொரு கிரகமும் அது மாரகாதிபதியான கிரகமாக இருந்தாலும் சரி சரி இப்போ இந்த இடத்துல பொதுவாகவே இது வந்து உண்மை ஜாதகம் சந்திரதேச சுக்ரபக்தியில் இவர் வந்து அம்மா வந்து இவருக்கு இறந்து போனாங்க சந்திரதேச சுக்ரபுக்தியில் இந்த சுக்ரன் தாய்க்கு அட்டமாதிபதியாக செயல்படுகிறார் இதே நேரத்தில் குருதச சுக்கரபக்தியாக இருந்தால் அவர் ஜாதகனுக்கு அட்டமாதிபதியாக செயல்படுவார் புத்திரனுக்கு அட்டமாதிபதியாக செயல்படுவார் அட்டமாதிபதி மாரகாதிபதி ரெண்டு ஏழு எட்டுக்குடையவர்கள் யாருக்கு மாரகாதிபதியாக செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டியது ரொம்ப பெரிய அவசியம் இந்த இடத்துல இந்த இடத்துல சுக்கிரன் அதாவது இந்த ஜாதகத்தினுடைய எட்டுக்கு அதிபதி இவரே இந்த லக்னத்திற்குரிய உள்ளுக்குள் அடங்கியிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் எட்டுக்கு அதிபதியாக மாறி அந்தந்த தசாபக்திகளுக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு கேரக்டரு ஒரு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாலு ச நாலு பேர் ஒரே கேரக்டராக இருப்பாங்க ஒரு ஒரு அதாவது சின்ன சின்ன போஸ்ட் சின்ன சின்ன வேடங்களில் நடிகர்கள் ஒரே மேடையில் வேறு மாதிரியான அதை அவங்களே கொண்டு அவங்களே வந்து நடிப்பாங்க ஒருவர் நாலு வேடம் மட்டும் நடிப்பார் என்பது அந்த காலத்துக்கு மேடை நாடகங்களில் தெரியும் அதே போலவே இந்த சுக்கிரன் இந்த ஜாதகத்திற்கு அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய எட்டாம் இடமான மரணத்தை கொடுக்கக்கூடியவராக ஆகிறார் எப்பொழுது ஒரே மாதிரியாக அல்ல எல்லா தசைகள்லையும் அவரவர் சூரிய தசை சுக்கரபுக்தி நடக்குமாயின் இந்த சூரிய தசை சுக்கரபுக்தியில அவர் தந்தைக்கு மாரகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் யார் யாருக்கு அட்டமாதிபதி மரணத்தை தருவார் மாரகாதிபதி அடுத்த சப்ஜெக்ட் வந்துடுவோம் வந்துருவோம் அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கர தசையில சுயபுக்தி நடக்குதுன்னு வச்சுக்குவோம் அப்ப ஒருவேளை லக்னாதிபதிக்கு இங்கே அவர் அஷ்ட சஷ்ட அஷ்டக அஷ்டமாக இருக்கின்ற சூழ்நிலை இந்த இடத்துல சுக்கிரன் தனக்கு மரணம் என்கின்ற விபத்து அல்லது தற்கொலை போன்ற அமைப்புகளை கொடுப்பார் பாபத்துவத்திற்கு ஏற்ப இப்போ இந்த இடத்துல பாபத்துவ படிநிலைன்றதை வந்தடணும் பாபத்துவ படிநிலை பலன் சொல்வதற்கு மிகப்பெரிய நுணுக்கமான சுற்றுமான அமைப்புகள் இங்கே எட்டாம் இடத்துல அவர் சுபராகி இருக்கிறார் இதே எட்டாம் இடத்துல சுபராகி இருந்த அவர் சனியோடு சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த இடத்துல சுபராகி இருக்கின்ற காரணத்தினால் ஜாதகர் அட்டமாதிபதி சுபராக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு மரணம் தற்கொலை போன்ற அமைப்புகளை கொடுக்கலாம் இதே அட்டமாதிபதி கடுமையான பாவராக சனி செவ்வாய் அமாவாசை சந்திரனாக இருக்கும் பொழுது விபத்து என்கின்ற அமைப்பை கொடுப்பார் இதுதான் சுபத்துவ பாபத்துவத்திற்கு உள்ள ஒரு சின்ன வித்தியாசம்

அவர் அங்கே ராகு அமாச சந்திரன் போன்ற பாப அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது அந்த எட்டாம் அதிபதி அந்த ஜாதகனுடைய உயிரை குடிக்க வேண்டும் என்கின்ற நிலைமையில் அங்கே விபத்தை கொடுப்பார் இப்போ டீசென்டான கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சுப கிரகங்கள் ஒரு நிலையில பாபத்துவமாக இருக்கும்போது முழு உடல் கிடைக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் அங்கே தற்கொலை போன்ற அமைப்புகளை கொடுப்பார்கள் அது எடுத்த உடனே இப்படி வந்துருச்சுன்னு பார்த்த சரி இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து ஒரு பலன் சொல்வதற்கு இந்த கிரக பல பலவீன படிநிலைகள் இல்லையா இங்கே பாருங்க இது ஒரு உண்மை ஜாதகத்தை வச்சு நம்ம கற்பனை அமைப்புல போடுறோம் இப்போ இந்த இடத்துல குரு ஒருவேளை இங்கே இருந்திருந்தாரே ஆனால் இந்த சுக்கரதசை ராகுவோ சுக்கரதசையில் ராகுசனி தொடர்புகள் ஏற்படணும் தனக்கு மரணம் என்றால் இப்போ பாருங்க ஒரே ஒரு இன்னொரு விஷயத்தை சொல்கிற அன்பு மாணவர்களே சந்திரதச சுக்கர புக்தியில் சனி சம்பந்தம் ஏற்பட்டதால தாய் மரணம் சந்திரனுக்கு தான் சனி சம்பந்தம் உண்மை ஜாதகம் ஏன் அம்மா அம்மா இருந்துட்டாங்கன்னு கேட்குறோம் சந்திரனுக்குத்தான் சனி சம்பந்தம் இதே சனி சம்பந்தம் சுக்கரனுக்கு ஏற்பட்டுருச்சு ஜாதகர் மரணம் இதத்தான் படிநிலைன்னு சொல்றேன் எங்கே இப்ப இந்த குருவிற்கு ராகு சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது ஜாதகர் மரணம் லக்னம் லக்னாதிபதியை எங்கே பொருத்தி பார்ப்பது அதே நிலையில் அஞ்சாம் பாவகம் கெட்டு போயிருக்கிறது ஜாதகரின் குழந்தை மரணம் பலன் சொல்ல உயர்நிலை சுற்றுமன்றது இதுதான் இதுதான் மிக முக்கியம் டக்குன்னு அடிக்கலாம் லைவ்ல அடிக்கிற மாதிரி இந்த பாருங்க இது உண்மை ஜாதகம் பௌர்ணமி ஜாதகம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு இந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினால் பாபத்துவமாக இருந்தாலும் தாயே எழுபது எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறாரு நான்காம் இடம் உச்சமாக இருக்கிறது நான்காம் இடம் உச்சமாக இருந்தாலே தாய் கொஞ்சம் வலுத்திருக்கிறார்னு அர்த்தம் சந்திரன் சனி சேர்க்கையாக இருந்தாலும் இந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் இங்கே ஏதோ ராகு கேதுக்கள் கூட சேர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பௌர்ணமி சந்திரன் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது என்ன இருக்கும் இவருடைய ஜாதகத்தில் வந்து கிரகண தோஷமும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த அமைப்பில் இங்கே சனி சேராமல் சுக்கரன் சனி இங்கே சேர்ந்திருந்து சுக்கரன் சனி இங்கே சேர்ந்திருந்து சஷ்டாஷ்டக புக்திகள் நடக்கும்போது ஐயா ஒருவேளை இந்த சனி இங்கே சேர்ந்திருந்து சந்திரதச நடக்குது அம்மா இறக்கல சந்திரதச சுக்கர புக்தியில இவருக்கானதாக அல்லது சனியின் அமைப்புகளில் வேலைக்காரனுக்கு ஐயா வேலைக்காரன் கூட மரணம் ஏற்படுதுல்ல சனி யாரை குறிக்கிறாரு வேலைக்காரனை குறிக்கிறார்ல அடிமையை குறிக்கிறார்ல வேலைக்காரனுக்கு மரணம் தான் உண்மை அதாவது இப்ப இந்த இடத்துல சந்திரன் சனி சேர்க்கை சுக்கரன் தனித்திருக்கிறார் சஷ்டாஷ்டக திசாபுக்திகளில் அம்மாவுக்கு மரணம்ன்றதை கணிக்க முடிஞ்சது ஏனென்றால் சந்திரனுடைய பாபத்துவத்தின் காரணமாக இங்கே அட்டமாதிபதி சனியோடு சேர்ந்து பாபத்துவமாக இருக்கிறார் இந்த இடத்துல ஏதேனும் ஒரு நிலையில ஒரு சஷ்டாஷ்டக தசாபக்திகள் வருகின்றன அந்த சஷ்டாஷ்டக தசாபுக்திகள்ல உயிர்காரகத்துவம் பாதிக்கப்பட வேண்டுமெனில் அந்த உயிர்காரகத்துவம் சனியாக இருந்தால் வேலைக்காரன் மரணங்க இப்போ ஒரு ஒரு வேலைக்காரர் செத்து போவாருங்க அந்த வேலைக்காரர் செத்தவனே வருங்க அவர் அஜாக்கிரதையாக ஒரு இடத்துக்கு போறாரு ஒரு வேலைக்காரர் ஒரு அந்த ஆழ்துணை கிணறு போர் போடுறது முதலாளி வேற போர் போட்டவன் ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்காரன் கிணத்துல விழுந்து அவருக்கு ஏதாவது ஆயிடுது அவர் அஜாக்கிரதையாக அவர் இருந்தாலும் அந்த அந்த உரிமையாளர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அவர் மேலே கோர்ட்டு கேஸ் வரும் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை இப்படிப்பட்ட தன்மைகளை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல சந்திர அதியோகம் விதிவிலக்காச்சு அந்த இடத்துல தானே பலன் தடுமாறுறீங்க சந்திர அதியோகம் விதிவிலக்கு ஐயா சிறப்பாக சந்திர அதியோகத்தை பற்றி சொல்கிறியே கரெக்டு தான் இந்த சந்திர அதியோகம் யாருக்கு ஜாதகனுக்கே மாரகத்தை தரக்கூடிய தன்மைகள் இந்த இடத்துல கண்டிப்பாக ஜாதகனுக்கே மாரகத்தை தரக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இவரே லக்னாதிபதி இவரே மாரகாதிபதி அப்போ இவரே இந்த இடத்துல லக்னத்தோடு அங்கே தொடர்பு கொண்டிருக்கும் போது புக்திகளின் அடிப்படையில் இப்போ இந்த மாரகாதிபதி யாருக்கு மாரகத்தை கொடுப்பார் சுக்கரனை இந்த மாரகாதிபதி பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம் சுக்கரனை எங்க பார்க்குறாரு மூணு ஏழு பத்தில் பார்க்க முடியும் மூணு ஏழு பத்தில் பார்க்க முடியும் இப்போ இந்த ஏழு பத்தாம் இடங்கள் இந்த மூணு இடங்களுமே நன்றாக சுக்கரனுக்கு நல்லா இல்லாத இடம் இந்த இடத்துல திக் பலம் இன்னும் கொஞ்சம் இவருக்கு வந்து இது உண்டு எது உண்டு இவருக்கு வலு உண்டு சரி இங்கே போடுறேன் பத்தாம் இடத்துல நிஷ்பலத்துக்கு பக்கத்தில் வந்துட்டார் இப்போ சுக்கரனை பொண்டாட்டிய கொல்ல போறாருன்னு அர்த்தம் சனி தசையில் பொண்டாட்டியை கொல்ல போறாருன்னு அர்த்தம் எப்போ சஷ்டாஷ்டக அமைப்புகளில் பாதிக்கப்பட்ட அமைப்புகளில் எந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறார் அப்படின்றத பொறுத்து சஷ்டாஷ்டக அமைப்புகள் வரல கேந்திரத்தில் வந்துடுது அப்ப இங்க மூணில் மூணில்னா கொஞ்சம் நீடித்த ஆயுளோட வரும் இப்போ நீங்க செயற்கை ஜாதகத்தை உருவாக்குறதுன்றது ஒரு பெரிய கஷ்டம் எப்படி நடந்தது என்பதை நீங்க அப்படியே கணிச்சு பார்க்கறதுக்காக சில விஷயங்களை சொல்றேன் இப்போ சனி சுக்கரன் கேந்திர அமைப்புகளில் தான் இங்கே இருக்கிறாரு ஆனாலும் சுக்கரனை அவர் பார்ப்பது தவறு இல்லையா சுக்கரனை அவர் வலுத்து பார்ப்பது என்பது சுக்கரனுக்கு பாதிப்பு என்பதை புரிந்து கொண்டு கர்ண கடூரமாக பார்க்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இப்படி வேண்டாம் செவ்வா எப்போது மனைவிக்கு எப்படிப்பட்ட மரணம் சனி தசையிலோ செவ்வா தசையிலோ இந்த இடத்துல பாதிப்புகள் வரப்போகின்றன இந்த இடத்துல சஷ்டாஷ்ட தான் எப்பவும் சாவாங்களா இல்லையா கேந்திரத்துல சாகிறது இல்லையா கேந்திர அமைப்புகள்ல மரணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் எப்படி வருகின்றன லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் சனி செவ்வா எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க இப்போ சனி செவ்வாய் இந்த இடத்துல ஏழாம் பாவகம் கண்டிப்பாக பாபத்துவமாக இருக்க வேண்டும் ஏழாம் பாவகத்தில் இந்த இடத்துல நீங்கள் ஒரு பாபரான ஏதாவது ஒரு தொடர்பு எப்படி வருது இப்ப இருக்கிற நாலு பா மூணு பேர் மூணு பேரையும் இங்க தூக்கி போட்டாச்சு அப்ப இங்க ஏழாம் பாவத்துல சம்பந்தம் இல்லாத ஒன்றுகள் இருக்கணும் ஏழாம் பாவகம் சுபத்துவமாக இருக்க வேணால் வச்சுக்கோங்க ஏழாம் பாவகம் இயல்பாக இருக்கிறது அப்படின்னு வேணால் வச்சுக்கோங்க அல்லது ஏழாம் பாவகாதிபதி பாபத்துவத்தை அடைந்திருக்கிறார் என்பது கரெக்டாக இருக்கும் அப்ப ஏழாம் பாவகாதிபதி பாபத்துவத்தை அடைஞ்சிருக்கிறார்னா இந்த இடத்துல சூரியன் இந்த இடத்துல சூரியன் இங்க இருக்கிறான்னு வச்சுக்கிட்டா ஏழாம் பாவகாதிபதி பாபத்துவோம் அப்ப இந்த மாதிரியான சூழலில் சனிதசுக்கர புக்தியில் செவ்வாதச சுக்கர புக்தியில் ஏழாம் பாவகம் பாதிக்க அமைப்புகளில் மாரகாதிபதியாக எதற்காக பாயிண்ட் மாரகாதிபதியாகிய சனி அவருக்கு மாரகம் பண்ணாம சுக்கரனை களத்திரனை ஏழாம் நல்லா ஒன்று போடலாம் சஷ்டாஷ்டகமாக போடலாம் சனி சந்திரன் சஷ்டாஷ்டகமாக இருக்கும் பொழுது இது சரியா வரும் சனிதச புக்தி மாதிரியான அமைப்புகள்ல இந்த இடத்துல சனிதச சந்திரபுக்தி எப்போ வருகிறது அப்படிங்கறத பார்த்து சனிதச இப்போ இந்த இடத்துல ஆதிபத்தியத்தை நான் கொண்டு வந்துட்டேன் இந்த இடத்துல ஆதிபத்தியத்தை நான் கொண்டு வந்துட்டேன் காரகத்தை கொண்டு வரல எங்கே ஆதிபத்தியம் எப்படி காரகத்துவம் செயல்படும் அப்படின்றத ஒரு படிநிலைகளோடு விளக்குங்கன்னு சொன்னீங்க இல்லையா இங்க பாருங்க இது வந்து இன்னும் வந்து என்ன சூரியன் புதன் புதனை கூட இங்கே போட்டுக்கலாம் புதனை இங்கே போட்டுக்கலாம் கேது இங்கே வந்துடுவார் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குருவத்தை எந்த இடத்துலையும் ஒரு சுப அமைப்புகளுக்கு இல்லாமல் போட்டுடணும் குருவத்தை ஒரு சுப அமைப்புகளையும் இல்லாமல் போட்டுணும் இது மாடல் ஜாதகம் இந்த ஜாதகம் கரெக்டாக இருக்கும் எப்படி ஆதிபத்தியம் காரகத்துவங்கள் செயல்படுகின்றன எப்போது எதை கணிப்பது என்பதற்கான அமைப்புகள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சனிதச சந்திரபுக்தி அம்மாவை கொள்ளணுமா அல்லது அம்மா அமைப்புகள் இல்லாம மனைவியை கொள்ளுமா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சனிதச சந்திரபுக்தி இந்த இடத்துல ஆதிபத்திய ரீதியாக செயல்பட்டு சுக்கரன் கலத்திர காரகன் பாபத்துவமாக இருக்கின்ற சூழ்நிலையில குடும்ப பாவகமும் பாபத்துவமாக இருக்கின்ற சூழ்நிலையில ஏழாம் அதிபதி அமாவாசை சந்திரனாக பாபத்துவமாக இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த இடத்துல சனிதச செவ்வா சனிதச செவ்வாதச செவ்வதச சுக்கரபுக்தியிலையோ அல்லது ராகு புக்திகள்லையோ கலத்திர காரகனாகிய சுக்கரன் பலவீனப்பட்டதன் காரணமாக ஆதிபத்தியத்தை இந்த இடத்துல கிடக்கும் சனி சஷ்டாஷ்டகம் சனிதச சந்திரபுக்தி இந்த இடத்துல அம்மா கெடலை சந்திரதச சனிபக்தி மாதிரியான அமைப்புகள்லையும் அம்மா கெட கெடு கெடுறது கெடுறதுக்கான அமைப்புகள் உண்டு எந்த இடத்துல ஆதிபத்தியத்தை கெடு எடுப்பது எந்த இடத்துல ஆதிபத்தியத்தை நிறைவா இது எடுக்க முடியாமல் தவிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சூற்றுமோ மிகப்பெரிய ஒரு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ரொம்ப பெரிய ஆழமாக புரிந்துணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த இடத்துல சனிதச செவ்வா பக்தி சந்திரபக்தியில ஏழாம் இடத்தின் தன்மைகள் சுக்கரன் பாதிக்க சுக்கரன் பாதிக்கப்படலன்னா மனைவி இறக்க மாட்டாங்க இந்த 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 இடத்துல நோட்டிங் என்னன்னா களத்துல காரகன் பாதிக்கப்படவில்லை என்றால் கண்டிப்பாக தாய் இறக்காது இன்னொன்று பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான்காம் அதிபதி யாரு செவ்வாய் செவ்வாயும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இருவருமே பாதிக்கப்படக்கூடிய சனிதச சந்திர புக்தி சனிதச சுக்கர புக்தி அமைப்புகளில் உண்டு இந்த இடத்துல சனி மாரகாதிபதியாக செயல்பட்டு உங்களுக்கு இல்லை சந்திரனுக்கோ சுக்கரனுக்கோ மாரகாதிபதியாக செயல்பட்டு ஏழு பத் ஏழு நான்கு பாபகங்களுடைய பாபத்தன்மையை பொறுத்து இந்த இடத்துல ஒரு நிஜ ஜாதகமாக டக்குன்னு எது செயல்படும் சொல்லிடலாம் இது வந்து ஒரு மாடல் ஜாதகம் இப்ப இந்த நான்காம் இடத்துடைய பாபத்துவம் சுபத்துவம் பாப சுப ஏழாம் இடத்துடைய பாப சுப இந்த அமைப்புகளின் அடிப்படையில் சந்திர சுக்கிர சுப பாப அடிப்படையில் தாய் கணவன் அல்லது மனைவி மாரகாதிபதியாகிய சனி தசையில் கண்டிப்பாக அவர்களுக்கு இழப்புகள் ஏற்படும் இந்த இடத்துல கடுமையான அமைப்பை சுக்கரனை போட்டிருக்கிறேன் அப்போ சுக்கரன் அது இன்னொன்று சந்திரன் இப்படி போட்டாலே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனாலே அம்மாவுக்கு வயசாயிடுச்சுன்னு அர்த்தம் சனிதசை சந்திரபக்தி வரும்போது அம்மாவுக்கு எழுபது எழுபத்தஞ்சு வயசு இருந்தால் அம்மாவுடைய பற்றி ஒன்றும் பெரிய மரணம் பாதிக்கப்பட மரணம்ல அதே நேரம் மனைவி ஒரு அஞ்சு வயசுக்குள்ள இருந்து கணவர் ஒரு அஞ்சு வருஷத்துல கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் தான் ஆச்சு திடீர்னு இந்த மாதிரி இறக்குற அமைப்புகள் பாபத்து அமைப்புகள் சஷ்டாஷ்டகமாக இல்லை என்றாலும் கூட சந்திர புக்தியில் சனிதசை சந்திர புக்தி இரண்டாம் அதிபதி தசை ஏழாம் அதிபதி புக்தில நீங்க மாரகத்தை அடையாமல் சம்பந்தப்பட்ட ஆதிபத்தியங்கள் மாரகத்தை அடைவது இப்படித்தாங்க

லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி குருவே வருவார் இந்த குரு மாரகர்தான் இந்த குரு மாரகர்தான் இந்த குரு எந்த இடத்துல அவர் வந்து மாரக அமைப்புகளில் செயல்படும் போது பாபத்துவமாக இருக்கும்போது அவர் மாரக அமைப்புகளை செய்து தான் தீர்வார் அப்போ இந்த இந்த இடத்துல அட்டமாதிபதிக்கு வச்சுக்கலாம் புதனை வச்சுக்கலாம் மாரகாதிபதியை விட அட்டமாதிபதி ரொம்ப கடுமையான ஒருவர் அப்போ இந்த இடத்துல புதன் வலுவாக இருக்கிறார் இவர் இந்த இடத்துல மாரகம் செய்ய போகிறார் என்று அர்த்தம் இந்த இடத்துல அவர் மாரகம் செய்ய போகிறார் என்று அர்த்தம் இவர் இங்கே ராகுவோடு இணைந்திருக்கிறார் இங்கே செவ்வா சனியோடு இணைந்து சரி அப்படி இல்லை ஆறாம் இடத்துல செவ்வா சனியே இருக்கிறாங்க ஜாதகரையே மாரகம் செய்ய போறான்னு அர்த்தம் இந்த இடத்துல பாருங்க புதன் ராகு அட்டமாதிபதி இல்லையா அட்டமாதிபதி பலவீனம் அட்டமாதிபதி பலவீனமானது இல்லாமல் எட்டாம் இடத்திற்கு பாபத்துவமான சனியின் பார்வை இப்ப இந்த இடத்துல புதன் ராகு யாரை மாரகம் பண்ணுவார் அட்டமாதிபதி யாரை கொள்ளுவார் ஜாதகரை கண்டிப்பா கொள்ளுவார் இப்ப இந்த மாதிரியான இடங்களில் அற்பாயில் ஜாதகங்களை கணிக்கிறோம் விபத்து ஆகிடுச்சு விபத்துக்கு வந்துடுச்சு விபத்து வந்த அமைப்பின் அடிப்படையில் வந்து இவர் வந்து ஒரு மாதிரியா இருக்கிறாருங்க இவர் வந்து இறந்து போற அமைப்பில் இருக்கிறாருங்க எப்படி இறந்து போகாம இருப்பார் இந்த மாதிரியான அமைப்புகள்ல தெல்ல தெளிவாக சில சூழ்நிலைகளில் பளிச்சுன்னு தெரியும் தெல்ல தெளிவாக இப்ப இந்த அமைப்பு மாணவர்களே புரிகிறதா நல்லா பாருங்க லக்னம் லக்னமும் பாவத்துவமாக போட்டுக்கலாம் லக்னம் பாவத்துவமா போடணும்னா சனி செவ்வாறாக எல்லாருமே இங்க வந்துட்டாங்க அப்புறம் லக்னத்திற்கு என்ன சுபத் தொடர்புகள் லக்னத்திற்கு கிடைக்கலன்னு மட்டும் வச்சுக்கோங்க சுபத் தொடர்புகள் லக்னத்திற்கு கிடைக்கவில்லை என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு இப்ப இந்த இடத்துல சூரிய சந்திர புதந்தசைய போறோம்னு பாருங்க புதந்தசை வரும் பொழுது ஆனா இந்த இடத்துல செவ்வாய் சேனி இப்படி இருந்தாலே நான் சொல்லியிருக்கின்ற எப்போது அற்பாயுள் என்கின்ற கணக்குகள் இருக்கு இல்லையா அற்பாயுள் அப்படிங்கிற கணக்குகள் இந்த இடத்துல ஜாதகரை புதன் கொள்வார் அவர் அட்டமாதிபதியாக இருக்கிறார் இவருக்கு இங்கே எங்கேயாவது ஒரு சஷ்டாஷ்டக அமைப்புகள் வரும்போது அட்டமாதிபதியாக கண்டிப்பாக கொள்ளுவார் குறிப்பாக குரு புதன்ல கொள்ளுவார் இதை இதை இப்படி வச்சுக்கிறேன் குரு புதன்ல கண்டிப்பாக கொள்ளுவார் தச குரு பக்தி கண்டிப்பாக மரணம் நடக்கும் கண்டிப்பாக அட்டமாதிபதி தசை மாரகாதிபதி புக்தி புதன் தசை குரு குருபுக்தியில மரணம் நிச்சயமாக நடக்கும் இப்ப இந்த இடத்துல சுக்கரனை மட்டும் போட்டோம்னா மரணம் கொஞ்சம் தள்ளி நடக்கும் இப்ப இந்த இடத்துல புதன் எப்போ வருதுன்றதை பார்க்கணும் புக்தி வந்துருச்சா மாரகாதிபதியாகிய குரு அட்டமாதிபதியாகிய புதனுடைய தசையில சஷ்டாஷ்டக அமைப்புகளில் குருதச புதன் புக்தியிலயோ குருதச புதன் பக்தியில் கூட மாரகம் நடக்கும் குருதசை புதன் புக்தியை விட அட்டமாதிபதி புக்தி மாரகாதிபதி மாரகாதிபதி அட்டமாதிபதி புக்தி மாரகாதிபதி தசை இந்த தசா புக்தி அமைப்புகளில் புதனை அதிகமாக போட்டிருக்கிறேன் இப்போ அந்த புதனை அதிகமாக போட்டதை கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி போட்டு குருதச புதன் பக்தி குருதச புதன் பக்தியில் கண்டிப்பாக மாரகம் ஏற்படும் இப்போ இது புரியுதா பாருங்கள் இது ரொம்ப பெரிய ஒரு உயர்நிலை அமைப்பு குருதச செவ்வா பக்தி குருதச புதன் பக்தி ஏன்னா செவ்வா வந்து ஒன்று ஆறுக்குடையவர் சரி குருதசை பக்தியில் என்ன நடக்கும் நோய் வரும் குருதசை செவ்வா பக்தி சஷ்டாஷ்டகமாக இருக்கின்றதில்ல ஆறாம் இடம் பாபத்துவமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஜாதகத்தில் குருதசை செவ்வா பக்தி நோய் ஆனால் மரணம் இல்லை நோய் வயதிற்கேற்ப கடன் கொஞ்சம் வயதாக இருந்தா நோய் குருதச புதன் பக்தி மரணம் புதன் குரு பக்தி மரணம் ஆறாம் இடம் எந்த மாதிரி வேலை செய்யுது ரெண்டாம் இடம் எப்படி வேலை செய்யுது ஏழாம் இடம் எப்படி வேலை செய்யுது இங்கே பாருங்க எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல போய் லக்னாதிபதி கூடாது செவ்வாய் சனி தொடர்புகள் எட்டாம் இடத்துல வந்துருச்சு இந்த ஜாதகர் ஒரு நாற்பது வயசு தாண்டுவது கஷ்டம் இந்த ஜாதகர் நாற்பது வயசு தாண்ட மாட்டார் குரு எந்த இடத்துலையும் எட்டாம் இடத்திற்கு தொடர்புகளே வரல சனி எட்டாம் இடத்தை பார்ப்பது தப்பு ஏற்கனவே செவ்வாய் எட்டாம் இடத்துல இருப்பது தப்பு அட்டமாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார் என்கின்ற அமைப்பு முப்பத்தி மூன்று வயது வரை ஆயுளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை சரி இந்த இடத்துல ராசிய ராசி பௌர்ணமி அமாசு சந்திரனாகி ஆகி ராசியை பார்க்கின்றார் என்பதன் அடிப்படையில் ஒரு முப்பத்தி மூணு வயது வரைக்கும் ஆயுள் வரும் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம் புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாத்தில் பிறந்திருக்கிறார்னா சனி திசை புதன் தசை குரு பக்தியில் இவருக்கு இந்த மாதிரி ஜாதகத்திற்கு தெல்ல தெளிவாக புதன் தசை குரு பக்தியில் மரணம் ஏற்படும் பாபத்துவம் கூட 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 ஏன்னா குருத குருவும் பாபத்துவமாக தானே இருக்கிறார் பாபத்துவம் கூட 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 மரணம் ஏற்படும் இப்போ லேசா புரியுதா இங்கே சனி இருந்தால் அது வேற இங்கே சனி பார்த்தால் அது வேற இந்த இடத்துல ஸ்திர லக்கணங்களுக்கு மூன்றாம் அதிபதி மாரகாதிபதி என்றதை புரிஞ்சுக்கிட்டு சர லக்னங்களுக்கு இரண்டாம் அதிபதி மாரகாதிபதி என்றதை புரிஞ்சுக்கிட்டு பொதுவான மாரகாதிபதியாக ரெண்டு எழுக்குடையவர்களை புரிஞ்சுக்கிட்டு எப்பொழுதுமே எட்டாம் அதிபதியாக புரிந்து கொண்டு இந்த இடத்தில் லக்னம் அப்படி ஒன்றும் பெரிய சுபத்துவமாக இல்லாத காரணத்தால் சுக்கரனை மட்டும் இங்கே போட்டக்கூடாது சுக்கரனை மட்டும் இங்கே போற்றக்கூடாது சுக்கரன் இங்கே வந்துட்டா லக்னத்தினுடைய தன்மைகள் வேற மாதிரி ஆகிடும் அப்போ இந்த இடத்துல புதந்தச குருபக்தியில் கண்டிப்பாக மாரகம் ஏற்படும் புதந்தச குரு பக்தியில் மரணம் ஏற்படும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அந்த மரணம் ஒரு ஆறாம் அதிபதி எட்டாம் இடம் இந்த மாதிரி இருக்கனால விபத்தாக இருக்கலாம் இந்த குருதச புதன் புக்தி விபத்தாக இருக்கலாம் எட்டாம் இடம் இந்த இடத்துல பாபத்துவத்தை அடைந்திருக்கிறது புக்திநாதன் இந்த இடத்தில் பாபத்துவத்தை அடைந்திருக்கிறார் இரண்டாம் அதிபதியாகி அவர் பாவத்துவமாகி மூன்றாம் இடத்தில் அமர்ந்து இந்த இடத்துல அவர் விபத்தை கொடுப்பார் ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு அமைப்புல மரண வாய்ப்புகள் இருக்குமா ஐயா பானு சனிபுக்தியில மரண வாய்ப்புகள் இருக்காது சனிபுக்தி நேரடியாக எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்ளாத நிலையில் நோய் அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஆறாம் இடத்துல இந்த மாதிரி இருந்தா கடன் அமைப்புகளை கொடுப்பாரு சனி நீச்சமாக இருக்கிறார் ஆட்சியாக இருந்தாலோ அதாவது சனி பலவீனமாக இருக்கிறார் சனி இங்கே பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இல்ல சனி இங்கே வக்கரமாக கூட இல்லை அப்ப இந்த இடத்துல கடன் மாதிரியான அமைப்புகளை மட்டும்தான் கொடுப்பார் இந்த இடத்துல நோயை கூட சனி கொடுக்க மாட்டார் இந்த இடத்துல ஏன் நோயை கொடுக்க மாட்டார் சனி பலவீனமாக இருக்கிறார் சனி வக்கரமாக இல்லை சனி பலவீனமாக இருக்கிறார் சனி பலவீனமாக இருந்தால்னாலே ஒரு நிலையில தன்னுடைய ஆதிபத்தியத்தையோ அல்லது இருக்கும் இடத்தையோ கெடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறான்னு அர்த்தம் ஐயா நீயே நிற்கிறதுக்கு காலு எந்திரிக்கிறதுக்கு முடியலையா ஒம்பது கொண்டாட்டியாம்னு ஒரு இடத்துல அந்த சொல்லுவார்ல இந்த இடத்துல சனி விடுகுடு இப்படி இப்படிதானே உட்காந்துட்டு இருக்கிறாரு அவருக்கு அங்கே அந்த இடத்த கெடுக்கின்ற அமைப்புகள் இல்லையில பலவீனம் மற்றும் பாபத்துவம் ஆட்சியாக இருந்து கெடுப்பது வேறு நீச்சனாக இருந்து கெடுப்பது இதே நேரத்தில் நீச்சனாக இருந்து பாபத்துவம் இருந்தால் கடுமையாக கெடுப்பார் இங்கே கடுமையாக கெடுப்பார் அதை தாங்க அந்த படிநிலை படிநிலை படிநிலைன்னு தனியாக இருக்கும்போது எப்படி பலன் பாபத்துவமாக இருக்கும்போது எப்படி பலன் நீச்சமாக இருக்கும்போது எப்படி பலன் அதாவது ஸ்தானபலத்தை பலத்தை இழந்திருக்கும் போது எப்படிப்பட்ட பலன் ஸ்தான பலம் என்கின்ற ஆட்சி உச்சமாக இருக்கும்போது எப்படிப்பட்ட பலன் இதை தாங்க அந்த படிநிலைன்னு ஒருத்தர் கேட்டு தொலைச்சாரு சூப்பர் கேள்விங்க இது இதுல தானேங்க ஜோசியம் இருக்குது ஸ்தான பலத்தை சனி இழந்திருக்கிறார் ஸ்தான பலத்தை சனி தனியாக இழந்திருக்கும் போது இந்த இடத்துல வக்கரமாக இருந்தால் கடும் நோயை கொடுப்பார் கடும் கடனை கொடுப்பார் சனி வக்கரம் இந்த இடத்துல மட்டும்தான் நீச்ச உச்ச வக்கரத்தை மட்டும்தான் நான் எடுக்கிறேன் சேஷ்டாபலம் என்கின்ற ஷட்பலத்தில் வக்ர நிலை என்கின்ற அமைப்பு இந்த இடத்தில் மட்டும்தான் வருகிறது அப்போ இந்த இடத்துல கடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பில் வந்துடுறாரு ஆட்சியாக இருந்தா உச்சமாக இருந்தா வேற சனி நீச்சனாக இருக்கும் பொழுது இவருக்கு இங்கே உயிர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஆனா பாபத்துவமாக இருக்கிறார் அந்த கம்மியாக இருக்கிற பாபத்துவ பார்வையே எட்டாம் இடத்தை கெடுக்கும் புரிகிறதா நண்பர்கள் மாரகத்தை தரமாட்டார்கள் நண்பர்கள் மாரகத்தை தரமாட்டார்கள் லக்னாதிபதியே மாரகத்தை தருவாருங்க நண்பர்கள் இருக்கும் போது சுபத்துவோம் மாரகத்தை தரமாட்டாங்க உங்களுக்கு வேலை என்ன அந்த வேலையை நீங்கள் செஞ்சு தானே ஆகணும் நண்பர்கள் ஆக்சிடண்ட கொடுக்க மாட்டாங்க சூசைடை கொடுப்பாங்க ஐயோ கொஞ்சம் ஏன் இப்படி போய் உங்கள் வேலை 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 என்னவோ அதை நீங்கள் செஞ்சு ஆகணும் ஆகணும் நண்பனாக இருக்கிறார் நண்பருடைய என்ன அவருடைய அவருடைய அவர் தான் தான் அவரோட யார் நண்பார் செய்வார்கள் படிப்படியாக 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 பார்க்க 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 அவ்வளோ வரும் எஸ் அட்டமாதிபதி இருக்கும் இடத்தில் பலன் பலன் பார்க்கும் இடத்தின் பாவகத்தின் அடிப்படையில் எடுப்பது சிரமமாக உள்ளது தெளிவு வந்தது புரிகிறது குரு லக்னத்தில் இருந்தால் ஜாதகரை கொள்வாரா எங்கே இருந்தால் என்ன இங்கே குரு லக்னத்தில் இருந்தால் எப்படி கொள்ளுவார் லக்னம் சுபத்துவத்தை அடைகிறது லக்னத்துடைய மற்ற அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்த்தணும் லக்ன சுபத்துவத்தை அடைஞ்சிருச்சுனாலே கொள்ள மாட்டாங்க லக்ன சுபத்துவம் இருந்தால் நீங்கள் ஒரு நிலையில் லக்னம் பாவத்துவத்தில் குரு ராகு ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு கடுமையான அமாவாசை சந்திரனோட சேர்ந்திருக்கிறார் கொள்ளுவார் குரு கொல்ல மாட்டார்னு யார் சொன்னது நல்லவன் கொல்ல மாட்டானா நல்லவன் டீசெண்டாக கொல்லுவான் அவ்வளோதான் உங்களையே சூசைடு கத்தி வேணுமா பாயசன் வேணுமா இது வேணுமான்னு உங்களே துப்பாக்கி வேணுமான்னு தேர்ந்தெடுத்துக்க சொல்லுவான் நல்லவன் அவன் கையால் பண்ண மாட்டான் கொள்ள அவன் நீங்களே சாக வச்சுருவான் இதைத்தானுங்க ஆதிபத்திய ரீதியாக புரிஞ்சிக்கங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறேன் கிரகங்களை புரிந்து கொள்வது கிரகங்களின் நல்ல கெட்ட தன்மைகளை புரிந்து கொள்வது கிரகங்களின் பகை உறவுகளை புரிந்து கொள்வது அதில் தானே குரு என்ன பண்ணுவார் அவர் கொள்ள மாட்டார் கத்தி துப்பாக்கி பாயசன் எல்லாத்தையும் முன்னாடி வச்சுட்டு நான் அப்படியே உட்காந்துக்கிறேங்க தயவுசெய்து சா செத்துப்போங்க தயவுசெய்து செத்து போங்க தயவுசெய்து உங்க ஃப்ரீடம்ங்க நீங்க த கத்திய வச்சு எடுத்துக்கலாம் நீங்க ரொம்ப நோய் ஒன்றும் இல்லைங்க அந்த லேசா அந்த துப்பாக்கி எடுத்து நெத்தி போட்டில் வச்சு தபால்னு ஒரு அழுத்தல் தினீங்கன்னா செத்து போயிடுவீங்க தயவுசெய்து செத்து போயிடுங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் சாகடிப்பார் தன்மைகள் சனி டே வா ஒரே போடு பாவத்துவம் கிரகம் அதாவது அறக்கத்தனமுள்ள கொடிய குணமுள்ள கிரகம் இரக்கம் காட்டாத கிரகம் ஒரு துடிதுடித்து சாக வைக்கக்கூடிய கிரகம் செவ்வா பின் மண்டையில் அடிச்சு யார் கொன்னதுன்னு தெரியாமல் சனி நேருக்கு நேராக வந்து இங்கே ஒரு விட்டு ஒரு விட்டு ஒரு 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 குத்து குத்து குத்துன்ற கண்ணுக்கு நேராக துடி துடிக்க வைத்து தெம்பாக நேருக்கு நேராக நான் யாருன்னு தெரிய வைத்து கொள்ளக்கூடிய கிரகம் செவ்வா தயவு செய்து மிஸ்டர் என்று மரியாதையோடு உட்கார வச்சு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து கத்தியவும் துப்பாக்கியவும் முன்னாடி வச்சு கூடவே பாயசனைய வச்சு சயனடைய வச்சு ஒரு நிமிஷத்தில் சேர்த்து போயிடுவீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க தயவு செய்து குடிஞ்சுங்க தயவு செய்து குடிச்சிருங்க குடிச்சிருங்க இதெல்லாம் நல்லா இருக்காதுங்க இப்படி சொல்லி உடனே குடிக்க வைக்கிறது குரு அவ்வளவுதானுங்க இதைத்தானுங்க பாவக கிரகத்தன்மைகள் பாவகங்கள் பாவகத்துடைய சுபத்தன்மைகள் இப்போ நான் சொன்னனே சனி செவ்வாய் குரு கூறிய வித்தியாசம் இந்த இடத்துல யார் செத்து போவா ரொம்ப முக்கியம் இல்லையா எப்படி லக்னம் பாபத்துவம் எட்டாம் இடம் பாபத்துவம் இந்த இடத்துல ராகு கூட போட்டுக்கங்க எட்டாம் இடம் கெட்டு போச்சு ஆயுளும் கெட்டு போச்சு உன் லக்கணம் உன் லக்கணமும் கெட்டு போச்சு நீ கெட்டு போன எப்ப கெட்டு போன மாரக பாதக கேந்திர அமைப்புகள் இந்த இடத்துல பாதகத்தை கூட கொண்டு வந்துடலாம் விருச்சிக லக்கணத்திற்கு பாதகாதிபதியாரு சந்திரன் சந்திரன் இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரியான ஆட்சி கிச்சம் போன்ற அமைப்புகள் அவர் இருக்கக்கூடாது குறிப்பாக சந்திரன் இந்த இடத்துல ஒன்பதாம் அதிபதி இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல இருந்தாலே கெடுப்பார் ஒன்பதாம் அதிபதி இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல இருந்தால் குருவின் வேலையை பாரக மாரக வேலையை எடுத்துக்குவார் அவர் அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளை எட்டாம் அதிபதி பாத அப்போ நான்காம் அதிபதி கெட்டுப்போனார் நான்காம் இடம் கெட்டு போயிருக்கு ஒரு உதாரணத்துக்கு போடுறேன் இப்போ இந்த இடத்துல சனி சந்திரன் போன்ற அமைப்புகள் இருக்கின்றன சனி செவ்வாய் போன்ற அமைப்புகள் இருக்கின்றன நான்காம் இடம் கட்டுப்போயிருக்கிறது மாரக பாதக அஷ்டம அதிபதிகளுடைய தசாபக்தி அமைப்புகள் வருகின்றன கனெக்டிவிட்டி நான்காம் இடம் கூடுதல் பாபத்துவமாக தெரிகிறது நான்காம் காரகராகிய சந்திரனுடைய தொடர்புகள் ஏற்படுகின்றன சந்திர தசை கேந்திரத்தில் இருக்கிறதோ அட்டமத்தில் இருக்கிறதோ சஷ்டாஷ்டகமாக இருக்கிறதோ பாபத்துவமாக இருக்கிறது தாயாருக்கு ஏதோ ஒன்று ஆக போகிறது அப்படியே அந்த அமைப்புகளை குரு ஐந்தாம் இடம் பாபத்துவமாக இருக்கிறது இந்த நான்கு பாபத்துவம் இந்த ஐந்து பாபத்துவம் இந்த ஏழு பாபத்துவம் இந்த ஒன்பது பாவத்துவம் இவ்வளவுதானுங்க வாழ்க்கையில் நாலஞ்சு பேர் தானேங்க அம்மா அப்பா சகோதரன் பொண்டாட்டி புள்ள இவ்வளவு தானுங்க எந்த பாவகம் பாபத்துவமாக இருக்கிறதோ அந்த பாவகத்தின் பாபத்துவ அளவுகளை கணக்கிட்டு கொண்டு அந்த அதிபதியின் அமைப்புகளை சுக்கரன் ஏழாம் அதிபதியாக இருக்கிறார் கலத்தர ஸ்தானாதிபதி அவர்தான் சுக்கரன் கெட்டு போயிருக்கிறாரா சுக்கரன் சஷ்டாஷ்டக அமைப்புகள் இருக்கிறாரா ஒருவேளை கேந்திரத்தில் இருந்தாலும் கூட பாபத்துவமாக இருக்கிறாரா விதி விதிவிலக்கு விதி விதிவிலக்கு இப்படி வந்தா தானுங்க சாவ கணிக்கிறது சாதாரண விஷயமா அதைத்தான் சொல்கிறேன் ஏற்கனவே இறந்து போன ஒரு பத்து பேருடைய ஜாதகத்தை வாங்கி பாருங்கள் நூறு சதவீதம் இந்த விதி கரெக்டாக இல்லையான்னு பாருங்கள் நான் நான் சொன்னேன் இந்த விதியை நம்முடைய பலம்பெரும் நூல்களில் பாரம்பரிய அமைப்புள்ள இப்படித்தானே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு துல்லியமாக ஆக இந்த சுபத்துவ பாபத்துவத்தை மட்டும்தானே நான் எடுத்து சொல்கிறேன் முன்ன விட கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்குறேன் அவ்வளோதான் அப்போ இந்த இடத்துல இந்த இந்த சனியை இங்கே 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 இப்படி தூக்கி பண்ணும்போது இந்த இடத்துல ஏழில் சனி சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் 应该。